அதாவது ஆடு மேய்க்கணும்னா ரொம்ப எளிவாக தான் தெரியுது. பழைய காலத்து முன்னால் உள்ள அளவை வந்து அதை பற்றி கஷ்டப்பட்ட அளவு வந்து தெரிஞ்சுக்கிறோம். அப்போ புனையல் அடித்தாதான் சாப்பாட்டுக்கு நெல், ஒரு ஒரு புனையலுக்கு ஆறு குடி நெல் தருவாங்க, ஆறு குடி நெல் தருவாங்க. அப்போ அந்த நேரத்தில் ஒரு பன்னெண்டு வயசு இருக்கும், பத்து வயசில் எங்கள் அப்பா விட்டு இறந்துட்டாங்க. ஹாய் ஹலோ வணக்கம் வீவர்ஸ், இது நம்ம விவசாயி மதி செய்யும். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, செம்மறியாடுகள் புதிதாய் வாங்கி வளர்க்க விரும்புகிறவர்களும் ஏற்கனவே செம்மறியாடுகள் வளர்த்து கொண்டு இருக்கிறவர்களுக்கும் ஒரு பயனுள்ள தகவல்களை பார்க்க போகிறோம். செம்மறியாடுகளுக்கு இயற்கையான மருத்துவ குறிப்புகளும், செம்மறியாடு வளர்க்குறவங்க அன்றாடம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை குறித்தும் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் விவசாய மதி செய்யும் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கண்ணே. வணக்கம். உங்கள் பேர் என்ன? என் பேர் சேந்தன. இசைக்கு முத்து. என்ன நீங்கள் இப்போ என்ன வளர்க்குறீங்கண்ணே? நாங்கள் செம்மறியாடு, வெள்ளாடு. செம்மறியாடு, வெள்ளாடு, வெள்ளாடு எல்லாம் வளர்க்குறோம். அதிகபட்சமாக என்ன வளர்க்குறீங்க? செம்மறியாடு. செம்மறியாடு. உங்கள்கிட்ட எத்தனை செம்மறியாடு இருக்கும்ண்ணே? எங்கிட்ட ஒரு நூறு நூற்றம்பது ஆடு இருக்குண்ணே. நூற்றம்பது ஆடு. நூற்றம்பது ஆடையும் நீங்கள் ஒரு ஆள் தான் மேய்க்கிறீங்களா? ஆமாம், ஒரே ஆள் தான். ஓ சரி சரி சரி. குட்டி எல்லாம் சேர்த்து நூற்றம்பது. குட்டி எல்லாம் சேர்த்து தினம் அதை மேய்க்கிற முறைகள் எங்களுக்கு சொல்லுங்களேன். டெய்லி காலையில் பத்து மணி பத்தரைக்கு பத்துவோம். காலையில் அதுக்கு முன்னால் குட்டிக்கு குளம் வச்சு கட்டி குட்டிகளுக்கு பால் குடிக்க விட்டு கிளம்பி விட்டு அப்புறம் கூட்டு அடைச்சிட்டு அதுக்கப்புறம் வெளியே பற்றி விட்டு வெளியே பற்றி விட்டு மேய்ப்போம். ஒரு பத்து பதினோரு மணி பன்னிரெண்டு மணிக்கு அதாவது அவர் ஆள் அம்பிட்டுன்னா பக்கத்தில் நின்னாங்கன்னா ஒரு டீ வாங்கி சாப்பிடுவோம். டீ சாப்பிட்டு முதல்ல ஆட்டை தான் ஆட்டை விட்டு வேறு நான் அவ்வளோ மட்டும் பிறகு சாயங்காலம் ஆறு மணி ஏழு மணி தான் அடைப்போம். ஆறு மணிக்கு அடைச்சிட்டு அதுக்கு பிறகு டீக்கெல்லாம் பார்த்தாப்போம். உள்ளே அடைச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போக எட்டு மணி ஆயிரும். எட்டு மணி ஒம்பது மணி ஆகும் சாப்பிட்டாங்க. தினமும் இதுதான் உங்க வாழ்க்கை? வாழ்க்கை. தினமும் ஆடுட்டு வரணும், மேய்க்கணும், குட்டி அடைக்கணும். சரிண்ணே. இப்போ கிளைமேட்லாம் மாறுதில்லண்ணே, வெயில் நேரங்களில் என்ன பண்ணுவீங்க, மழை நேரங்களில் என்ன பண்ணுவீங்க? வெயில் நேரத்தில் வந்து இந்த மாதிரி தோட்டத்தில் ஏதாவது கடை அமைத்து அவங்க கொடுக்குற காசை வச்சு அங்கே அரிசி அரிசி வாங்கி கொஞ்சி கஞ்சி காய்ச்சி குடிப்போம். மற்ற டயங்களில் மழை டயங்களில் தேடி பார்த்து போட்டுக்கிடுவோம். அதுக்கு காய்ச்சல் வரும், ஊசி போடணும், மருந்து மாத்திரை போடணும், எல்லாம் பார்க்கணும். ஒரு ஆடு நொண்டிச்சுனாலும் அதுக்கு ரெகுலாக மருந்து இருந்து போட்டு அது முள் இருக்கா என்னன்னு பார்த்து அதை பார்த்தா தான் இதெல்லாம் நமக்கு பார்த்தா தான் சில லாபம் கிடைக்கும். ஓ சரி சரி. இப்போ வயல்லாம் போடுவேன்னு சொன்னீங்க அப்படிதானே? வயலில் போடுறது உங்களுக்கு எவ்வளோ வருமானம் கிடைக்கும்? எங்களுக்கு ஒரு நாலு பேர் சேர்ந்து போடுறதுன்னு சொல்லுங்க, ஒரு நானூறுரூவா தருவாங்க. ஒரு ஆளுக்கு ஒரு நூறுரூவா படியரிசி மாதிரி கணக்கு பண்ணி தருவாங்க. அதை வாங்கி நாங்கள் அரிசி வாங்கி கஞ்சி காய்ச்சி எல்லாரும் சாப்பிடுவோம். அதாவது யார் வந்தாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டோம். வார ஆளுக்கு பவுந்து சாப்பிட்டு நாங்கள் அப்படியே எங்கள் ஆட்டை பட்டியை போட்டுக்கிட்டு. உங்கள் வயலில் போடுறது உங்களுக்கு சாப்பாட்டுக்கு கரெக்டாக இருக்கும்? கரெக்டாக இருக்கும். ஓ சரி சரிண்ணே. எத்தனை இப்போ வயல்லையே ஆடு குட்டிகளெல்லாம் போட்டுட்டு போவீங்க இல்லையா, எத்தனை வயசுக்கு மேலே உள்ள ஆட்டு குட்டிகளை நீங்கள் வந்து மேய்ச்சலுக்கு கொண்டு போவீங்க? அண்ணா ஒரு முப்பது நாள் அறுபது நாளைக்கு உள்ள குட்டி போகிறோம். முப்பது நாளைக்கு மேலே குளக்கடிக்க ஆரம்பிச்சு பாஞ்சு நாளில் குளக்கடிக்க ஆரம்பிச்சிடும். பாஞ்சு நாளில் குளக்கடிக்க ஆரம்பிச்சோன்னா ஒரு பாஞ்சு ஒரு இருபத்தஞ்சி நாள் முப்பது நாளைக்கு இருபத்தஞ்சி நாளைக்கு குளம் வெட்டி கட்டணும். கட்டி அந்த குட்டி வந்து நாற்பது நாளுக்குள்ளே தான் காட்டில் விடுவோம். நாற்பது நாள் நாற்பத்தஞ்சி நாளுக்குள்ளே தான் காட்டில் விட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் மேப்போம் ஆட்டோட விட்டு. அதாவது கொஞ்சம் செலவு டைட்டாக இருந்தது அப்படின்னா குட்டிக்குள்ள வச்சு ஒரு அறுபது நாளுக்குள்ளே சோடி ஐயாயிரம் ஆறாயிரம் அப்படியே விற்றுருவோம். இல்லை அப்படின்னா காட்டில் விட்டு விற்றோம்னா கூட ஒரு ஆயிரரூவா கிடைக்கும். சோடி ஒரு ஏழ்ரூவா எட்டு ரூபாக்குள்ளே கிடைக்கும். ஏழ்ரூவா கிடைக்கும். ஏழ்ரூவா எட்டு ரூபாக்குள்ளே கிடைக்கும் போதைக்கு. ஆமாம் சோடினா ரெண்டு குட்டி. நீங்கள் செம்மறியாடில் என்ன ரகம் வச்சுருக்கீங்கண்ணே? நாட்டாடுண்ணே. செம்மறியாடில் நாட்டாடு. நாட்டா செம்மறியாடில் நிறைய ரகம் இருக்குது, அந்த ரகங்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அதை உங்களுக்கு ஓகே. நாட்டாடு, மயிலாடு, பொட்டாடு, வெளிச்சாடு அப்படின்னு எல்லா ஆடுமே இருக்குது. நிறைய ரகங்கள் இருக்கு. எதுக்காக நீங்கள் இந்த நாட்டாடை எடுத்துருக்கீங்க? இது நாங்கள் இங்கே ஏற்பட்டது முன்காலத்தில் இருக்கு. நாங்கள் இப்போதைக்கு வந்து பூரா மயிலக்கடை வாங்கி போட்டு அதை கிராஸ் ஆகி அதை வெளிச்சாடுமோ அந்த இரு பிளாட் ஆகும்லா அது வெளிச்சாடு. வெளிச்சாடுனா ஒரு மாதிரி அரிசவாடா பிறக்கும் குட்டி. ஓ
அது வலிச்சுக்கிட்டா ஐக்கிங் ஐங்க போட்டு ஓ இந்த இந்த இப்படி இப்படி பண்றதுனால ஆடுலாம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கா சரி 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 நாட்டு ஆடு தான் ஓவரா மற்ற நோய் எல்லாம் தாங்கும் ஓ நோய் தாங்கும் மற்ற ஆடுகளை விட ஆமா ஓகே ஓகே இந்த மயிலம்பாடி அந்த ஆட்டோட நாட்டு ஆடு தான் தாங்கும் நீங்க அந்த முட்டுக்கிடா அப்படின்னா நிறைய சொல்றாங்களே அதே மாதிரி ஆடுகள் ஏதாவது வச்சிருக்கீங்களா இந்த ஏதாவது போட்டிகளுக்கு பயன்படுத்துற மாதிரி அது நாங்க கை வளப்பு வளத்தா முக்கியம் ஓ அதுக்காகவே பழக்குவாங்க சின்னதுல இருந்தே பழக்கணும் பழக்கணும் சரிண்ணே பொதுமக்கள்கிட்ட ஆடு வளர்க்குறவங்க ஆடு வளர்க்குறவங்களை பத்தி எப்படி மதிப்பு இருக்குண்ணே அதாவது இதை பத்தி தெரிஞ்சவங்க வந்து நல்ல மதிப்பா தான் இது பண்ணுவாங்க இதை பத்தி தெரியாதவங்க வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் எழுச்சியா தான் பார்ப்பாங்க எழுச்சியா பார்ப்பாங்க ஆடு மேய்க்கா இப்போதைக்கு ஆடு மேய்க்காங்கிறது வந்து இப்போ உள்ள காலத்துக்கு தக்கன பிள்ளைகளுக்கு வந்து அதாவது ஆடு மேய்க்காமனா ரொம்ப எளிவாக தான் தெரியுது எளிவாக தெரியுது பழைய காலத்து முன்னால் உள்ள ஆளுவை வந்து அதை பற்றி கஷ்டப்பட்ட ஆளுவை வந்து தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் இது கஷ்டமான ஒரு தொழில் அப்படி ஓகே ஓகே நீங்க என்ன படிச்சிருக்கீங்க நான் 4 ஆம் கிளாஸ் வரைக்கும் 4 ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கீங்க இது சின்ன வயசுல இருந்தே இந்த ஆடு கூடவே பழகி இருப்பீங்க அப்படிதானே மாடு மேய்ச்சேன் ஓகே மாடு மேய்ச்சி அப்பவும் கஷ்டம் கடுமையான கஷ்டம் சரி கடுமையான கஷ்டத்துல மாடு மேய்ச்சி அப்ப இந்த மாதிரி டிராக்டர்லாம் கிடையாது புனையல் மாடுன்னு மாடு பைக்கும் அப்போ புனையல் அடிச்சா தான் சாப்பாட்டுக்கு நெல் ஒரு ஒரு புனையலுக்கு 6 குடி நெல் தருவாங்க 6 குடி நெல் தருவாங்க அப்பா அந்த நேரத்தில் ஒரு 12 வயசு இருக்கும் 10 வயசில் எங்கள் அப்பாவுக்கு இறந்துட்டாங்க ஓ சரி நாங்கள் 6 பேர் 3 அண்ணன் தம்பி 3 பேர் அக்கா தம்பி 3 பேர் 6 பேர் அதில் இப்படி இந்த மாதிரி விவசாயம் பண்ணால சம்சாரிகள் கூட்டு போவாங்க அதாவது கருது வந்து அப்போ வந்து ஆள் அறுக்கும் அறுத்து அடித்து அந்தாலும் சூடு கணக்காச்சு அதை அள்ளி போட்டு மாட்டை விட்டு மிதிக்க விட்டு புனையில் அடிப்போம் ஓ சரி புனையில் அடித்து இப்போ டிராக்டர் இருக்கிற மாதிரி அப்போ மாடை வச்சு அடிச்சிருக்கீங்க மாட்டை வச்சு எருமாடு பற்றிட்டு போய் புனையில் கட்டி புனையில் அடித்து இருந்தாலும் அது ஒரு புனையலுக்கு 6 படி நெல் தருவாங்க சரி 2 புனையில் 3 புனையில் பற்றிட்டு போவோம் அப்போ அந்த நேரம் கஷ்டப்பட்டான் அதுக்கப்புறம் அந்த டயத்தில் ஒரு ஆள் எங்கள் அப்பா ஆள் இதாகவே ஒரு 30 படி தான் ஒரு ஆள்கிட்ட விட்டுருந்தோம் ஆடு ஆடு ஆமாம் அந்த ஆள் மேய்ச்சிது அப்புறம் அந்த ஆள் கூட ஒன்றா போய் அதுக்கு பிறகு ஆடு மேய்க்க போனேன் ஒரு 15 வயசு இருக்கும் அந்த அதுக்கு பிறகு ஆடு மேய்ச்சேன் இப்போ 37 வயசுக்கிட்ட ஆகுது 37 வயசு வரைக்கும் ஆடுகள் வந்து அதிகமாக விருத்தி ஆகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஆடு இன்னும் பெருகிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் ஆடு நல்லா மேய்க்கணும் ரெண்டாவது ஆடு குட்டி பார்க்கணும் ஏதாவது நல்லா இது பண்ணணும் இப்போ நான் ஆடு தான் மேய்க்கிறேன் என் மச்சனும் ஆடு தான் மேய்க்கான் நாங்கள் எல்லாம் பக்கத்தெல்லாம் போட்டிருக்கோம் உள்ளூரில் தான் பொண்ணு கெட்டுருக்கு நமக்கு அசலூரில் கிடையாது உள்ளூரில் தான் கெட்டுருக்கு ஆமாம் நாங்கள் வந்து இதான் தொழில் வேறு தொழில் கிடையாது வேறு தொழில் விவசாயம் இருக்குது விவசாயம் இருக்குது விவசாயம் என்ன பண்ணுறீங்க விவசாயம் வந்து இப்போதைக்கு சும்மா தான் கிடைக்கும் இப்போ தான் சும்மா சும்மா தான் ஆடுகள் செம்மறி ஆடுகள் அதிகமாக விரும்பி சாப்பிட்ற உணவு என்னென்ன புல்லு குளவப்பு மற்றபடி குளவப்பு புல் தண்ணி இந்த மாதிரி தான் இது தான் சாப்பிடும் என்ன கொலைகள் அதாவது குளவப்பு வந்து இந்த நம்ம இந்த கொடுப்பு குளம்பாங்க கொடுப்பை மற்றபடி ஒன்றுக்கும் வழி இல்லைன்னா அந்த கொழிஞ்சி குளம் முதற்கொண்டும் கடிச்சு சாப்பிட்றோம் கொழிஞ்சி நல்லா சாப்பிடும் கொழிஞ்சி குளம் எல்லாத்தையுமே தின்படும் சரி மேக்சிமம் மஞ்சனத்து குளம் எல்லா குளையுமே காட்டில் வரைச்சி ஆவாவா அது தின்னுவிடும் அதே மாதிரி நாங்களும் வரைச்சி ஆவாவா இந்த இந்த ஏரியா விட்டு சீசன் இருக்கனால மேகம் மத்தாளம் பாறாள் தூர இடங்களுக்கு போயிருவீங்க போயிருவோம் எப்படி நான் நடந்தே தானே போறீங்க அது உங்களுக்கு கஷ்டமா இல்லையா கஷ்டம் தான் நைட்டு பத்துவோம் கூடு குட்டியெல்லாம் கொண்டு போய் அங்கங்கே ஆள் பழக்கங்கள் இருக்கு சரி சம்சாரிகளுக்கு பழக்கம் இருக்கு அங்கங்கே கொண்டு இறக்கிட்டு இங்கேருந்து ஆட்டை பற்றிட்டு போவோம் பற்றி கொண்டு தட்டி அடிச்சு குட்டி அடைச்சி அங்கே போட்டு அன்னைக்கு மட்டும் சாப்பிடக்கு எப்படியும் எப்படி போனாலும் 10 ஆயிரம் கடையில் தான் வாங்கிடுவோம் கடையில் தான் வாங்கி மறுநாள் தான் ஆக்கி சாப்பிடுவோம் வெளி இடங்களுக்கு கொண்டு போகும்போது சின்ன குட்டி ஒரு நல்ல ஒரு குட்டியான ஆடு விற்பனை ஆகணும் விற்பனை பண்ணணும் அப்படின்னா நீங்க எவ்வளவுக்கு விற்பனை பண்ணுவீங்க இளங்குட்டி ஆமா இளங்குட்டி வந்து இதுக்கு முன்னால விலைவாசி கம்மியா இருக்கல 100 ரூபாய்க்கு கொடுப்போம் 100 ரூபாய் தான் ஆமா சரி முன்னாடி கம்மியா இருக்கல இப்போ வந்து அதே இளங்குட்டி 300 ரூபா 400 ரூபா 500 ரூபா சரி 500 ரூபா வரைக்கும்
இப்போ ஒரு சின்ன குட்டி ஒரு வாங்கி வளர்க்கறனா அது வளர்த்த முடியுமா? அதுக்கு எதுவும் பக்குவம் பார்க்கணும், பால் கொடுக்கணும். ஓ சரி சரி, ஓட்டு பால் கொடுக்கணும். ஓட்டு பால் கொடுக்காதான் அது பசும்பால் கொடுக்கலாம், என்ன பண்ணாலும் கொடுக்கலாம். ஓ சரி கொடுக்கணும். அது பாட்டில் வச்சு ரப்பர் வச்சு நம்ம பிள்ளைக்கு போடுற மாதிரி அதுக்கு கொடுக்கணும். கொடுக்கணும், கொடுத்து நல்லா பராமரிக்கணும். பராமரிக்கணும், ஓ ரெண்டு டைம் கொடுக்கணும். நாங்கள் வந்து ஆட்டு அடிக்கிறதுனால மொத்தமாக அடைப்போம், அதனால காலையில் கிளப்பி விடுவோம், சாயங்காலம் கிளப்பி விடுவோம், குடிக்க விடுவோம். குடிக்க விட்டு வந்தாலும் உள்ளே பற்றி அடைச்சிட்டு குட்டி கிட்டிலாம் அடைச்சிட்டு நாங்கள் பாதுகாப்பாக பார்ப்போம். உங்களுக்கு ஆடு வளர்க்குற உங்களுக்கு ஆடு குட்டி போடும்போது அது பெண் குட்டி போட்டால் உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா, ஆண் குட்டி போட்டால் சந்தோஷமா இருக்கும்? எந்த குட்டினாலும் சந்தோஷம், சந்தோஷம்தான். எதனால ரெண்டுமே ஒரே வேல்யூ தானா? வேல்யூ வந்து நம்ம இனப்பெருக்கு விடுறது வந்து குரு குட்டியெல்லாம் ஒத்தி விட்டு விடுவோம், பிராய்ட்டி அப்புறம் வித்துருவோம். அதே கொஞ்சம் துட்டு கஷ்டமா இருக்கு அப்படின்னா பொட்டை குட்டி சேர்த்து வித்துருவீங்க. இறைச்சிக்காக வந்து வாங்கிட்டு போவாங்க இல்லையா? அதுக்கு எத்தனை மாசத்துல அந்த பருவம் வரும்? இறைச்சிக்காக வாங்குற ஆடு எத்தனை மாசம் இல்லாட்டி எத்தனை வருஷம்? இறைச்சிக்காக வந்து கணக்கு 3 மாசம், 90 நாளுக்குள்ள 60 நாளுக்குள்ள உள்ள குட்டியே இது பண்ணிடுவாங்க. அது நல்ல வளப்பா இருக்கனால 60 நாளுக்குள்ள குட்டியே இது பண்ணுவாங்க. 60 நாள், 70 நாள், 90 நாளுக்குள்ள குட்டி வாங்கி இறைச்சிக்கு வெட்டிடுவாங்க. அதெல்லாம் வெட்டுவாங்க. வளர்ப்புக்கு வாங்கி வளர்க்கவங்க விரும்பி வளர்ப்பாங்க. அது வியாபாரி முறையில் அவங்க இங்கேருந்து நம்மகிட்டருந்து வாங்கி கொண்டு போய் அவங்க சந்தையில் கொண்டு விட்டு அவங்க சந்தத்துக்கு கொடுத்து அவங்க இது பண்ணுவாங்க, பராமரித்து அவங்க பார்ப்பாங்க. நம்மளேருந்து அவங்களுக்கு கூட 1000-2000 சேர்த்தான் கொடுக்க வேண்டியது. ஜோடி மேலே 1000 இல்லாமல் வாங்க மாட்டாங்க. வாங்க மாட்டாங்க. ஓ அவ்வளோ, ஒரு ஜோடி ஜோடியாக தான் அவங்க விற்பனை பண்ணுவீங்க? ஜோடி இல்லை, மொத்தமாக. ஓ மொத்தம், அதாவது ஒரு 20 படி, 30 படி அப்படி மாதிரி மொத்தமாக கொடுப்பீங்க. இப்போ ஆடு வளர்த்துருக்கீங்க, செம்மறி ஆடு வளர்த்துருக்கீங்க, வெள்ளாடு வளர்த்துருக்கீங்க, மாடு வளர்த்துருக்கீங்க, இங்க உங்க அனுபவத்துல எது வளர்க்கறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருந்துச்சு, எது லாபமா வந்து உங்களுக்கு அமைஞ்சது? எல்லா தொழிலுமே கஷ்டமானது, கஷ்டமானது இல்ல. மச்சத்தை கம்பேர் பண்ணும் போது எது உங்களுக்கு எளிதா இருக்குதுன்னு சொல்லுவீங்க? செம்மறி ஆடு, செம்மறி ஆடு, மாடு வந்து பால் இருக்கும். மாடு தொழில் வந்து எல்லா தொழிலுமே பெற்றுதான், எந்த தொழிலுமே குறை சொல்ல முடியாது. இதில் வந்து அனுபவப்படாதவங்க இதை ரொம்ப எளிவாக நினைப்பாங்க. அனுபவப்பட்டதுனால நம்ம அனுபவத்தில் எந்த தொழிலுமே குறை சொல்ல முடியாது. பால் மாட்டிலேருந்து மாட்டில் மாடு வளர்த்துருக்கோம், மாட்டிலேருந்து ஆட்டிலேருந்து எல்லா தொழிலுமே குறை சொல்ல முடியாது. ஆனால் நஷ்டம் வரும், அது நஷ்டத்தெல்லாம் நம்ம ஒரு மாதிரி தாங்கி போய்க்கிடணும். நஷ்டங்கள் அப்படிங்கும்போது வியாதிகள், அதுதான் அப்படிதான், நோய்கள், நோய்களை சாவும். அந்த ஆடு பழம் பிடிக்க ஆடு குட்டி வந்து சரியான முறையில் போடாது, சரி சரி இயனாது. ஒரு 10-15 குட்டி, 20 குட்டி, 50 ஆடு பழப்பட்டிருக்குன்னா ஒரு 10 குட்டி 15 குட்டி போயிடும். அதுலேயுமே கரைச்சி போட்டுருவோம். அந்த கரைச்சி போடுறதுன்னு சொன்னால் அது கரைக்குட்டி அடிச்சுடுவாங்க அப்படிதானே? அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் ஏதாவது இருக்கா? ட்ரீட்மெண்ட் இது வரைக்கும் அதுக்கு எந்த இதெல்லாம ஒரு டானி கேணிக்கெல்லாம் இப்போ கொடுத்து பார்க்கோம். ஆனால் அது நம்ம கலையத்தை போல தான் இருக்கு. எதனால அப்படி பறக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு? அது வந்து என்னன்னு நம்ம கணிக்க முடியல. ஓகே ஓகே, மருத்துவர்கிட்ட நீங்க காட்டியிருப்பீங்கல்ல இதை பத்தி? ஓ அது கணிக்க முடியல. நாங்கள் என்னவோ பார்க்கதான் பார்ப்போம். அது உயிரோட இயல்பா பறக்க குட்டியை மட்டும் நல்லா வளர்ப்போம். முடியலா அப்படின்னா இனிட்டு செத்து இனிட்டுனா தூக்கி துறை போட்டு போயிட்டே தான். உங்களுக்கு உங்களை மிகுந்த மிக அதிகமா அதிகமா உங்களுக்கு பிடிச்ச ஆடுன்னு ஒரு ஆடு இருக்கும் இல்லையா? இத்தனை வருஷம் 9 வருஷமா வளர்த்துருப்பீங்க, அது அது நான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஏதாவது ஆடு உங்களுக்கு இருக்கா? எல்லாமே ஒரு போல தான் பார்ப்போம். ஒரு போல தான் பார்ப்பீங்க? ஓகே ஓகே, எல்லா ஆடுமே உங்களுக்கு சமமாக தான் இருக்கு. ஓகே ஓகே ஓகே, சின்ன வயசுல இருந்தே அதிக வருஷமா உங்ககிட்ட இருக்கிற ஆடு ஏதாவது இருக்கா? அதிக வருஷமா 10 வருஷம் இருக்கும் கூட்டுறது. அதிகபட்சமா 10 வருஷம் இருக்கும். 10 வருஷம், 8 வருஷம், 9 வருஷம், 10 வருஷம் தான் இருக்கும். சரி, அது இப்போ உள்ளது வந்து நிலத்துல கண்டமாய் மருந்து வந்து அடிக்கிறதுனால இந்த வெக்க ஹீட்னால தான் அந்த குக்கி எல்லாம் போடும், மாத்தி பிறக்கும். அது எப்படி இல்லாம ஒரு ஒரு கிளைமேட்ல மாறும், கிளைமேட்ல மாறி மாறும். அது வந்து நம்ம எதுவுமே கணிக்க முடியாது. இப்படிதாங்கிறது செம்மறியாடு வளர்க்கறவங்களுக்கு உதவி கிடைக்குதா? கிடையாது. இல்ல அப்படி எதுவும் கிடைக்கணும்னு எதிர்பார்க்கறீங்களா? கிடைக்கும்னு எதிர்பார்த்தாலும் அதான் கிடைக்காத, இது வரைக்கும் கிடைக்கல. மருந்து கொடுப்பாங்க, கால்நடையில இருந்து கொடுப்பாங்க, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இல்ல இல்ல, அதுக்காக நீங்க முயற்சி எடுத்தீங்களா? முயற்சி எல்லாம் எடுத்து பார்த்தாலும் அதெல்லாம் கிடைக்காது. கிடைக்காது.
உங்களுக்கு கிடைச்சா நல்லா இருக்கும். கிடைச்சா நல்லா இருக்கும். ஆனா அந்த மாதிரி அரசாங்கம் வந்து நமக்கு எதுவுமே பண்ணல. இத கருத்துல கொண்டு அரசாங்கம் ஏதாவது முயற்சி பண்ணலாம். ஆடுகளுக்கு தண்ணி காட்டுவீங்களானே? ஒரு மணி ரெண்டு மணி கரெக்டா அந்த டைம்ல. சரி சரி, இப்ப இந்த டைம் தண்ணி போற வேண்டிய டைம். சரி சரி சரி, உங்களை பார்த்தோன்னு தான். ஓகே ஓகே. தண்ணி என்ன ஓடையில போற தண்ணியா இல்லாட்டி இதுக்குன்னு ஸ்பெஷல் எதுவும் தண்ணியா? இல்ல, மழை பெஞ்சு பெருகி கிடக்கும். சரி, அந்த தண்ணி தான் காட்டும். மழை நேரங்கள்ல இதெல்லாம் எங்கெல்லாம் ஒதுக்கி வச்சிருப்பீங்க? கூடாரம் எதுவும் அமைச்சிருக்கீங்களா? அது வந்து நாங்க இந்த இது போட்டுருவோம். ஷெட்டு போட்டுருவீங்க? ஷெட்டு போட்டுருவோம். சரி சரி. தார்பா? ஓ, தார். இதுக்கு முன்னால வந்து தொழு வைப்பாங்க. இப்ப வந்து நம்ம கம்ப்யூட்டர் காலங்கள நாங்க பைப் உள்ள அந்த தமிர் போட்டு அங்கங்க சொருகிற பைப் சொருவி அது எல்லா இடத்துக்கும் எடுத்துட்டே போயிருவீங்க? எடுத்துட்டு போயிருவோம். அது மழை எவ்வளவு நாளைக்கு? ஒரு 90 நாளைக்கு மழை பெய்யுதா? 90 நாளைக்கு. ஒரு 4 நாளைக்கு, ஒரு 5 நாளைக்கு நானே விடுவோம். 5-6 நாள், ஒரு 10 நாளைக்கு நானே விடுவோம். மழை தொடர்ந்து 10 நாளைக்கு பெய்ய மாட்டுதுன்னா உடனே வண்டி வச்சு அள்ளியாந்து உடனே பைப் பைப்லாம் மாட்டி போட்டுருவோம். எல்லாம் எங்க வீட்டுல வச்சு ரெடியாவே வச்சிருப்பீங்க? வச்சிருக்கோம். இந்த இதுக்கு கால்சியம் டானிக் எல்லாம் கொடுப்பீங்கல்ல? உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல மருந்துகளை நீங்க சொல்லலானே. இது உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது, இந்த ஆடுக்கு இந்த மருந்து கொடுத்தா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆடு வளர்க்குறவங்க பாப்பாங்க. உங்களுடைய அனுபவத்துல சின்ன வயசுல இருந்து வளர்த்ததுனால இந்த மருந்து நீங்க கொடுத்தா உங்க ஆடுக்கு நல்ல இது கிடைக்கும், இந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க எங்களுக்கு சொல்லுங்க. இந்த ஹைடெக்ங்கிற மருந்து ஒரு புதுசா வந்து. சரிண்ணே, அந்த மருந்து கொடுத்தா நல்லா இருக்கும். ஆனா இப்ப வந்து லேட்டஸ்டா மருந்து நிறைய 2-3 மருந்து கண்டுபிடிச்சிருக்கீங்க. சரி, அந்த மருந்துகள் பேர் வந்து நமக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சது ஹைடெக்? ஹைடெக். அடுத்தாப்புல நெல்சன். நெல்சன், ஆமா. நெல்சன் வந்து கல்ச்சர் ரொம்ப இது பண்ணதா இருந்தா உடனே நெல்சன் கொடுப்போம். எருதா இருந்தா நெல்சன் கட்டாயம் கொடுப்போம். நெல்சன். அடுத்தால பழைய மருந்துல வந்து நெல்வான். நெல்வான், நெல்வான் கொடுப்போம். அப்புறம் இப்போ வந்து ஹைடெக் தான் பெட்ரு. ஹைடெக் பெட்டர். பெட்ரு. இந்த நாட்டு மருத்துவங்கள் அதே மாதிரி இயற்கையான மருத்துவங்கள் ஏதாவது உங்களுக்கு சொல்ல முடியுமா? நாட்டு மருத்துவங்கள், இயற்கையான மருத்துவங்கள் வந்து ஏதாவது மாடு வீடு குத்தப்பட்டதுன்னா இந்த சாம்பிராணிக்காக பிடிக்கும். சரி, அந்த மாதிரி ஏதாவது அது ஒரு சின்ன சின்ன பச்சலைகள் இருக்கு. சரி, ஏதாவது செடி கணக்கு இருந்தா ஒரு ஒரு குழா என்ன இந்த முளை செடி கணக்காக குழா இருக்கு. சரி, ஒரு பச்சலை, அந்த பச்சலை கொடுப்போம். இன்னொரு வெத்தலை கணக்காக ஒரு பச்சலை இருக்கு, அந்த பச்சலை கொடுப்போம். இந்த ஆடுகள்லாம் பார்க்கறதுக்கு நல்லா சுத்தமாக இருக்கு, இதுக்கு காரணம் என்னன்னு? குளிப்பாட்டுவோம், பராமரிப்போம். சரி, அந்த மாதிரி தான். இது சுத்தமாக வச்சிருக்கணும். டெய்லி குளிப்பாட்டுவீங்களா? டெய்லி குளிப்பாட்ட? சரி, வாரத்தில் ஒரு நாள். வாரத்தில் ஒரு நாள் எங்கள் தண்ணியில் இறக்கி நல்லா குளிப்பாட்டி விட்டுருவோம். கேஜெல்லாம் குளிப்பாட்ட முடியாது. ஓகே, உள்ள அடிச்சு பார்த்தோம். ஓகே, ரெண்டு மூணு வளையம் அங்கங்கமா அடிச்சு பார்த்தோம்னா அது நீச்சலில் போவேல அந்த ஆளுக்கு வந்து அங்கங்க இது பண்ணல கிளீன் ஆயிரும். கிளீன் ஆயிரும். கடைசியா அவங்ககிட்ட இப்ப புதுசா ஒருத்தர் ஆடு வளர்க்க விரும்புறாரு அப்படின்னு சொன்னா அவர் என்ன பண்ணணும், எவ்வளவு செலவு பண்ண வேண்டியிருக்கும், எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் போட வேண்டியிருக்கும் அப்படிங்கறது நீங்க சொல்லுங்க. புதுசா ஆடு வளர்க்க இருந்தா எத்தனை ஆடு வாங்க வேண்டியது இருக்கும்? குறைஞ்சபட்சம் ஒரு 50 வாங்கணும். குறைந்தபட்சம் 50 ஆடு. 50 என்ன வாங்கணும்? 50 வாங்கணும். ஒரு 10-12 தட்டி வாங்கணும். சரி, கூடு வாங்கணும். இதுக்கான செலவுகள் எவ்வளவு ஆகும்? இப்போதைக்கு வந்து சோடி வந்து இப்போ வந்து 10,000-12,000-15,000 வரைக்கும் போகுது ஆடு. சரி, நல்ல ஆடு வாங்கா இருந்தால் 15,000 இருக்கும். 15,000 ரூபாய் சோடியே. 15,000 அதை வச்சு நம்ம கணக்கு பண்ணிக்கிறோம். நிறைய பேர் என்ன நானே வெளிநாடுகள்லேருந்து வந்து நான் ஆடு மயக்க தான் விரும்புகிறேன், வெளிநாடுகள்லேருந்து வந்து நான் விவசாயத்தை செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. என்கிட்டயே நிறைய பேர் கேட்டிருக்காங்க வெளிநாட்டிலேருந்து வந்து நான் அந்த வேலைகள் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு வந்து இந்த கால்நடை ஏதாவது இந்த செம்மறி ஆடோ வெள்ளாடோ இரும மாடு இல்லாட்டி நாட்டு மாடுகள் வளர்க்குறது ஒரு நல்ல ஒரு தொழிலா? தொழில் தான். சரி, தொழில் தான். அதில் அவங்க கஷ்டப்படுறணும். கஷ்டப்படணும். கஷ்டப்பட்டா தொழில் தான். சரி சரி, ஓகேண்ணே ஓகேண்ணே. இது எந்த ஊருண்ணே? இது வந்து இப்போ நம்ம நிற்கிறது வந்து நல்லூர். உங்களுக்கு சொந்த ஊர்? சொந்த ஊர் மருதமுத்தூர். மருதமுத்தூர். சரி சரி, ஓகேண்ணே. எந்த எந்த மாவட்டம்? உங்களுடைய நண்பர்களுக்கும் இத ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய விவசாயம் அதிசயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.